Hello all, welcome to Akshara Smith. Example 2.19 போட போறோம் இப்போ. Integral e power x plus 1 by e power x the whole square dx. என்ன மெத்தட் போடுறோம்? Method of decomposition. என்ன செய்யணும்? Split பண்ணணும். எப்படி பண்ணலாம் நம்ம இதை? A plus b the whole square formula இருக்கு பாருங்க. A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஓகே இப்போ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம்? இன்டகிரல் சாரி இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் யா இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ இ பவர் டூ எக்ஸ் ஏ பவர் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் பை இ பவர் எக்ஸ்னு வரும். ரெண்டு இ பவர் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ். ஏன்னா இந்த இ பவர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒன் பை இ பவர் டூ எக்ஸை இ பவர் மைனஸ் டூ எக்ஸ்னு நான் போட்டேன். ஸோ அகெயின் ஸ்பிளிட் பண்ணுங்கள். இ பவர் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டோம். இ பவர் எக்ஸ் இன்டகிரல் இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன? ஒன் பை ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ இது அப்படியே இங்கே யூஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? இ பவர் டூ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டூ எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை இங்கே டூ எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் டூ இருக்கிறதுனால கீழே மைனஸ் தான் போகணும் ப்ளஸ் இன் டூ இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஆன்சர் இ பவர் டூ எக்ஸ் பை டூ ப்ளஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை மைனஸ் டூ இருக்கிறதுனால இ பவர் டூ எக்ஸ் பை டூ மைனஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை டூ ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சராக கிடைக்கும்.